எல்லோருக்கும் வணக்கம். இயற்கை வணங்கி இந்த பதிவு உங்களுக்காக வெளியிடுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு, குறிப்பாக நீங்கள் தினசரி ஒரு மணி நேரம் நீங்கள் நடக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு அந்த வாக்கிங் போகிற பழக்கம் இல்லைன்னா தயவு செய்து இன்றைக்கே வாக்கிங் போகிற பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தினசரி பண்ணுங்கள். வாரத்தில் அட்லீஸ்ட் 5 நாள் நீங்கள் தொடர்ந்து நடந்திருக்கணும், சரியா? ஏன் இந்த வாக்கிங் போகணுங்கிற மிக முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போகணும்னு ஆசையாக இருக்கும், யோகாசனங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும், இல்லை பிராணாயாமம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். இதெல்லாம் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களால பண்ண முடியாது. ஆனால் இந்த மூன்றையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிம் தரக்கூடிய பலனாக இருக்கட்டும், யோக ஆசனங்கள் தரக்கூடிய பலனாக இருக்கட்டும், இல்லை பிராணாயாமம் உங்களுக்கு தருகின்ற பயனாக இருக்கட்டும், இந்த மூன்றையும் ஒரு சேர ஒரே ஒரு பயிற்சி உங்களுக்கு கொடுத்துரும்னா அது வாக்கிங் தான். நடைப்பயிற்சி ஒன்று போதும். கிட்டத்தட்ட 75% பெரிய நோய்கள் பார்த்திங்கன்னா தினசரி நடைப்பயிற்சி பண்ணுறவங்களுக்கு வர்றதில்லைன்னு இன்றைக்கி ஆய்வுகள் சொல்லுது. ஸோ தயவு செய்து இன்றைக்கே நடக்க ஆரம்பிச்சுருங்க. சரி, நடப்பதனால் அப்படி என்ன கிடைக்குங்கிறதையும், நிறைய பேருக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்குது, அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதோடு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். நிகழ்ச்சிக்கு போகலாங்களா? வாங்க. ஸோ வாக்கிங் போகிறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை, 10 வகையான பேர் அதிசயத்தை இந்த நடைப்பயிற்சி வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு, தெரியுங்களா? ஸோ முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய கால்களில் இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட் ஒன்று இருக்கும். அதாவது எல்லா மூட்டுகள்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளூயிட்ஸ் நிறையா இருந்தால் தான் உங்களுக்கு மூட்டு வழியே வராது. இந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து நீங்கள் வளர வளர உங்களுடைய வயதானது கடக்க கடக்க இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். இதுதான் உங்களுக்கு மூட்டு வழி ஏற்படுத்துவதும், உங்களுடைய எலும்புகள் தேய்மானத்துக்கும் ஜாயின்ட்ஸ் பெயின் வருவதற்கு எல்லாத்துக்குமே இந்த சைனோவியல் ஃப்ளூயிடுடைய பற்றாக்குறை தான், புரியுதுங்களா? ஸோ அந்த சைனோவியல் ஃப்ளூயிடை அதிகப்படுத்துகிறது இந்த நடைப்பயிற்சி. இது முதல் பலன், சரிங்களா? இரண்டாவது விஷயம், உங்களுடைய பிரெயின் செல்ஸ் இருக்குது பாருங்கள், அதை ஆக்டிவாக வைக்கிறது. பிரெயின் செல்ஸ் ஆக்டிவ் வந்து என்னங்க நடக்க போகுதுன்னா உங்களுக்கு பக்கவாதமே வராது, புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும், பக்கவாதம் வந்துச்சுன்னா உடலில் ஒரு பகுதியே இயங்காமல் போயிடும். அந்த கொடுமையை இந்த நடைப்பயிற்சி வந்து தடுக்கிறது. இது இரண்டாவது பலன். மூன்றாவது பலன், உங்களுடைய உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை ஒவ்வொரு செல்களுக்கும் கடத்துகிறது. கோவிட் பிரச்சனை வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் வந்து நிறைய பேர் இறந்தாங்க. தேவையான செல்களுக்கு அது கிடைக்காமல், குறிப்பாக நுரையீரலில் உள்ள அந்த செல்களுக்கு அந்த ஆக்சிஜன் கிடைக்காததுனால தான் இந்த கோவிட்டில் நிறைய பேர் இறந்தாங்க. அந்த பிரச்சனை, அதாவது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுக்குமே ஆக்சிஜனை வந்து நிறைவாக கடத்துகிறது இந்த நடைப்பயிற்சி. இது மூன்றாவது பலன். இப்போது நான்காவது பலன், உங்களுடைய உடலில் பார்த்திங்கன்னா ஓபியாய்ட்ஸுங்கிற ஒரு தன்மையை வந்து அது அதிகப்படுத்துகிறது. அப்படின்னு என்ன தெரியுங்களா? இயற்கையாகவே உங்களது உடல் பார்த்திங்கன்னா வலி தாங்கக்கூடிய ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய அந்த சக்தி தான் அந்த ஓபியாய்ட்ஸுங்கிற தன்மை. அந்த சக்தியை உங்களுக்கு இந்த நடைப்பயிற்சி கொடுக்கிறது. ஸோ யாரெல்லாம் வந்து தினசரி நடக்கிறீங்களோ அவங்களுக்கு எவ்வளவு வலி வந்தாலும் அதை தாங்கக்கூடிய ஆற்றல் வந்து உடல் வந்து இயற்கையாகவே பெற்றுவிடும். இது நான்காவது பலன். அடுத்து ஐந்தாவது பலன், உங்களுடைய அந்த போன் டென்சிட்டி இருக்கு பாருங்கள், அதை அதிகப்படுத்துகிறது. நிறைய பேருக்கு இந்த ஓஸ்டியோபரோசிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து கால்களில் ஏற்படக்கூடிய அந்த வாதத்தினால் ஏற்படக்கூடிய அந்த ஜாயின்ட் பெயின்ஸாக இருக்கட்டும், இந்த யூரிக் ஆசிட் அதிகமானதுனால ஏற்படக்கூடிய அந்த ஜாயின்ட் பெயினாக இருக்கட்டும், இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னா அந்த எலும்புகள் வந்து அந்த ஆற்றலை இழப்பதனால தான். ஸோ இந்த எலும்புகள் இருக்கக்கூடிய அந்த அடர்த்தியை வந்து நடைப்பயிற்சி அதிகப்படுத்துகிறது. அடுத்து ஆறாவது பெரும்பலன் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு இந்த பேக் பெயினே வராது. அந்த பேக் பெயினுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த லம்பர் மசிலாக இருக்கட்டும், இந்த லம்பர் டிஸ்கை வந்து ஆரோக்கியப்படுத்துகிறது. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாக அதுதான், கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டே இருந்தால் போதும், இல்லை நின்றுட்டு இருந்தால் போதும், உடனே அவங்களுக்கு பேக் பெயினாக இருக்கும். ஸோ நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயினே வராது. அடுத்து ஏழாவது பெரும் பயன், உங்களுடைய கால் மசில், உங்களுடைய பட்டக்ஸிலிருந்து உங்களுடைய கால் பாதத்தில் இருக்கிற மசில் வரைக்கும் அந்த மசிலை வந்து இயக்குகிறது. இந்த மொபைலிட்டி தான், இந்த ஆரோக்கியத்தன்மை தான் நீங்கள் வந்து வயதானாலும் உங்களுடைய நடையில் வந்து வித்தியாசம் இல்லாமல் இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இறங்கி இறங்கி நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த மசில் வந்து சரியாக இல்லாமல் போயிடும். அதாவது இடுப்புக்கும் அந்த பட்டக்ஸ் கீழே இருக்கக்கூடிய, அதாவது க்ளூட்டியஸ் மசில்னு சொல்லுவாங்க, அந்த மசிலினுடைய ஆரோக்கிய குறைவு தான் அவங்களுடைய நடையே மாறிடும். அதன் காரணமாக மூட்டு வலி வரும், மூட்டு தேய்மானம் ஏற்படும். ஸோ இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே இந்த நடைப்பயிற்சி உங்களுக்கு சரி செய்கிறது. அடுத்து எட்டாவது பயன்,
உங்களுடைய இரத்த அழுத்தத்தை சீராக்குகிறது. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறது, அதாவது உயர் ரத்த அழுத்தம் நிறைய பேருக்கு இருக்கிறது. அவங்க நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்ருப்பாங்க. நமது பதிவுகளும் நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். இந்த நடைப்பயிற்சி தினசரி ஒரு மணி நேரம் பண்ணுங்கள், உங்களுடைய இரத்த அழுத்தமானது சீராகிவிடும். உங்களுடைய மருந்து மாத்திரைகளும் நீங்கள் அதிகமாக எடுக்க வேண்டிய நிலை உங்களுக்கு வராது. ஸோ இது 8வது பயன். அடுத்து 9வது பயன், இன்றைக்கி அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, மன அழுத்தம், அதாவது மன உளைச்சல், மன வருத்தம். இதுக்கெல்லாம் வந்து மருந்து இல்லை இல்லைங்களா. ஸோ நம்ம தேடுவோம், இது எனக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகிறேன், என்ன பண்ணுறது, எந்த மருந்தை சாப்பிட்றது, இவங்க கூடலாம் என்னால் இருக்க முடியலன்னு நிறைய உங்களுக்கு டென்ஷன் இருக்கும் இல்லைங்களா. இப்போது இதுக்கான தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மன அழுத்தம் குறைவதற்கு இருக்கக்கூடிய உலகத்திலேயே பெரிய மருந்து என்ன தெரியுங்களா, நடைப்பயிற்சி தான். எப்போல்லாம் உங்களுக்கு மன அழுத்தம் வருதோ அப்போல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு பிடித்த, அதாவது வெளிப்பகுதிகளில், ஏதாவது உங்கள் தோட்டப்பகுதியாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கிரவுண்டாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பிடித்த எங்கேயாவது ஒரு இடம் இருந்துச்சுன்னா அங்கே நடக்க ஆரம்பிங்க. மன அழுத்தம் இப்படி காணாமல் போகிறத நீங்களே பார்க்கலாம். அடுத்து 10வது பயன், உங்களுடைய கொழுப்பை கரைக்கிறது. இப்போ தான் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த அந்த காரணம், அதாவது உடல் எடையை குறைக்கிறது. ஸோ உடல் எடை குறைப்பதற்கு நிறைய முயற்சி பண்ணுவீங்க. தினசரி நடந்தாலே போதும், உங்களுடைய அந்த தேவையில்லாத கொழுப்பை கரைக்கக்கூடிய அந்த ஆற்றல் வந்து இந்த நடைப்பயிற்சி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இது 10வது பயன். ஸோ இப்படி கிட்டத்தட்ட 10 வகையான பெரும் அதிசயத்தை உங்களுடைய உடலில் வந்து வெறும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளாதனால உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இல்லைங்களா. இனிமேல் நடக்காதவர்கள் எல்லோரும் தினசரி ஒரு மணி நேரம் நடக்க ஆரம்பிங்க, வாக்கிங் போயிட்டே இருங்க, நிச்சயமாக உங்களுடைய ஆரோக்கியம் வந்து அடுத்த லெவலுக்கு போயிடும் சரியா. ஸோ இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.